அப்ப அதுக்கு கடிவாளம் போடணும்னா கண்ணுக்கு தெரியாத அந்த இறை சக்திய நம்ம உள்ள கிரகிக்க வச்சோம்னா பயம், ஒழுக்கம், நடைமுறையில் நடந்து கொள்கின்ற விதம், மற்றவர்கள் மீது அன்பு, பாசம், பரிவு, தர்மம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. எவனுக்கு இதெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பான். அதுதான் அவனுக்கு இறைவனே, அதுதான் கடவுள், வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் கடவுளுக்கு உருவத்தை கொடுத்தது மனிதன் தான். இப்படிதான் இருக்கும் கிடையாது. அவன் என்ன ரூபத்துல பார்த்தானோ அந்த ரூபத்தை அவன் வடிச்சுட்டு போயிருக்கான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பிரபஞ்ச சக்தியாக, ஒருமித்த சக்தியாக இருந்து இந்த இயற்கையை தன் வசப்படுத்தி இந்த இயற்கை சிதைந்து போகாமல் கட்டி காப்பாற்றி பாதுகாத்து எவன் ஒருவன் செய்து கொண்டிருக்கின்றானோ அதுதான் கடவுள். சூரியன் இருக்குது, சுட்டு எரிக்குது. அது எப்படி சுட்டு எரிக்குன்னு கேட்டு நம்ம சூரியன் நோக்கி பறந்து போக முடியாது. உள்ள உணரதான் முடியும், கிரகிக்கதான் முடியும். இல்ல நான் சூரியனுக்கு போய் பார்த்துட்டு அது உண்மையிலே நெருப்பு பண்ணா நான் மட்டும்தான் நான் ஒத்துக்கோன்றதான் வியாக்கியானம் பேசுறது தத்து. சூரியன் ஒளிப்படுது. அதே போல ஒரு காரியத்தை செய்யறப்ப மனசுக்குள்ள என்ன ஓட்டங்கள்ல பயம் தோன்றுது, சந்தோஷம் தோன்றுது, துக்கம் தோணுது. யார கிட்ட வந்துச்சு நமக்கு தெரியாது. இந்த இயக்கத்தினுடைய ஆணி வீரத்தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அப்ப ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஏன்? எல்லாமே ஒரு இயக்கத்தின் பால் இயக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், என்ன பெரிய உலகம் கடவுள் படைச்சாரு, சந்தோஷம், நாம எவ்வளவு பெரிய சரீரம், நம்ம கீழே ஒரு சிட்டெரும்பு இருக்குது. நம்மளுடைய பார்த்தா அதை என்ன பார்ப்போம், ஒரு சிட்டெரும்பு. அதனுடைய பார்வையில கண்கள்ல நம்மளை பார்க்கும் போது அதை எப்படி பார்ப்போம், எத்தனாயிரம் மடங்கு தான் தேவையா அதனுடைய பார்வையில, எத்தனை ஆயிரம் மடங்கு நாம. சரி, அதுவே அது பக்கத்துல ஒரு சின்ன வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் இருக்கு. அதுக்கு ஒரு கண் பார்வை இருக்குது. அதனுடைய கண் பார்வையில நம்மளை பார்த்தா இன்னுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிக்கிற மாதிரி விஸ்வரூபமா தெரியும். அப்ப அதுக்கே அப்படி தெரியறப்ப நம்ம படைச்சவங்க எப்படி இருப்பாங்க நினைக்கிற, லிலிபுட் மாதிரி இருப்பாங்க. நாம அது அவங்களுக்கு எல்லாம் நம்ம வெறும் ஒரு வைரஸ் மாதிரி, நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி. அதுதான் அந்த சக்தியினுடைய ரூபம். அப்போ ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட விதியே தான் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் வந்து வாழ்றதே அவசியம் இல்லை. கடவுள் இவனுக்கு இதுதான் விதி, ஆனால் அந்த விதியையும் மாற்ற முடியுன்ற இடத்துலதான் கடவுள்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். அது தெரியாம நாம என்ன சொல்றோம், இல்லப்பா எனக்கு நேரம் சரியில்லை, இவனுடைய சோம்பேறித்தனத்தாலையும் இயலாமனாலையும் எனக்கு நேரம் சரியில்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு நான் வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போன நஷ்டமாயிடுமா, நான் வீட்டிலே இருக்கிறேன், 7.5 வருஷம் நீ டைம் சரியில்லையாப்பா, நான் எதுவும் செய்ய மாட்டேன்பா, 7.5 வருஷம் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, அதெல்லாம் மட்டும் டைமுக்கு செய்யிருக்கா. அப்ப எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கான கர்ம காலம், சோதனை காலம், பலாபலங்களை அளவுகோலில் துலாபாரத்தில் அளவிட்டு இனியாவது இவன் மனித தன்மையோடு வாழ்வதற்கு உத்தேசித்துள்ளான சோதிக்கிற காலம்தான் அந்த காலகட்டங்கள். அந்த சோதனையிலிருந்து வென்று வெளியே வர்றதுக்கான காலகட்டங்கள் தான் கடவுளை வழிபடுகின்ற காலங்கள். எந்த கிரகச்சாரமாக இருந்தாலும் ஒருவனுக்கு கடவுளுடைய நம்பிக்கையும் கடவுளும் உயிருக்க பற்றும் அபரிதமா இருந்துச்சுன்னா அவனுக்கு வரவேண்டிய சின்னதா அப்படியே கடவுள் பற்று இல்லாதவங்களுக்கு தான் அது மிக பிரம்மாண்டமாக தான் தெரியும். இதுல இன்னொரு கருத்து சாமானியர்கள்ட்ட இருக்கும், அவன் ரொம்ப சாமி கும்பிட்டான், நாசமா போயிட்டான். இந்த வீட்டுல இதை பெருசுங்களாம் நிறைய இதை சொல்லுவோம், ஆனா அது மட்டும் டெய்லி போய் விளக்கு போட்டு வந்துருக்கோம். அது விளக்கு போடலாம் புல்ல, அது முக்கியமா ஆம்பளை புல்ல கோயிலுக்கு போனா என்னவோ அவனை அப்படியே விரோதி மாதிரி பாக்குறாங்க. வெள்ளிக்கிழமைனா இவங்க தூக்கம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் தேங்காய் பழம் போயிட்டு அது இந்த தாலி எடுத்து இப்படி வச்சு அது நாலு பொட்டை வச்சு புருஷன் எடுத்து இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி உள்ள விட்ட உடனே ஆஹா என்ன மகானுபாவமான அதையே ஒரு ஆண்மகன் வெள்ளிக்கிழமை பட்டை அடிச்சுட்டு ருத்ராட்சி கொட்டையை போட்டு வேஷ்டி கட்டிட்டு
இப்படி போனானா சித்தப்பா ஒருத்தருப்பார், ஏற்கனவே அவருக்கும் அவங்க அண்ணனுக்கு தகராறு இருக்கும், ஏதாவது சான்ஸ் ட்ரை பண்ணி நேர்ப்பார் சொல்ல போயிட்டேனா கொண்டாட்டின்ஸ் தாங்கலையா, அது பாவம் உண்மையில குணவதியா இருக்கும், பட்டையோட கொண்டாட்டின்ஸ் தாங்கல, கடன் தொல்லை ஆயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, நெட்டு கைட்டு போச்சு, இவங்கெல்லாம் இட்டு கட்டி அந்த ஏரியாவே பொதுகரிக்கணும், சாமியார் ஐட்டாப்பா யோசிப்பான் இது கூட நல்லதாங்கிறது எவனும் நம்ம இன்சப் பண்ண மாட்டான் உப்புலாம் தாடின்னு உத்தரப்படுது. மனுஷனுக்கு ஆம்பளைக்கு குத்துக்கிறது முடி மோளைக்கிறது, அதையே வெட்டணும் விட்டு தொலையிலாம விட்டா தப்பே இருக்காது. ரைட்டா, அழகா சேவலா பண்ணா அவன் நல்லவன், தாடி விட்டா லவ் ஃபெயிலியர், சோகத்துல இருக்கிறாரு, கடங்காரன் ஆயிட்டாரு, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பேர் எக்ஸ்ரே செட் எக்ஸ்ரே செட் எக்ஸ்ரே செட் வச்சுக்கிறாரு. கடவுள் முளைக்கிறதுக்காக தான் சொல்கிறாரு, எதுக்கு அந்த கத்திரி போடணும்னு நினைச்சா பிரச்சனையே இல்லை. ரைட்டா, சொல்றது தமாஷா இருக்கும், அது பேருக்கு ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த கர்ம வினைகளுக்கான பலாபலங்களை வெவ்வேறு விதமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுடைய இந்து மார்க்கத்தில் எடுத்துக்கலாம், எல்லா ரிஷிமார்களும் முனிமார்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாடியோட ஜடாமுடியோட இருக்கு. அதே வேறொரு மதம், உதாரணத்துக்கு ஜெயின மதம் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியே இருக்காங்க. துறவரம் போன்றவங்களை எடுத்துக்கலாம், எல்லாம் இருந்தும் துறவரம் போன்றவன் தாடி வச்சுன்னு இருப்பான், எதுவுமே இல்லாமல் துறவரம் போன்றவன் மொட்டை அடிச்சுட்டு இருப்பான். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய யோசனை கடவுள்கிட்டருந்தே வருவோம், அப்புறம் நம்மக்கிட்ட போவோம், அதுதான் அந்த பக்கம் புக்கை மூடி வச்சுட்டேன், இன்னும் வாராகிட்டே வரல. கடவுள்னா யாருன்னு வரும், ஏன் ஏன் வந்து ஒரு ஆன்மீக பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆன்மகன்கள் பெண்மகள்களுக்கு என்ன நிறைய முளைகிறது நீட்டா, அதனால அதை பத்தி ஏன் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தாடியோ இதோ வந்து அப்படியே விட்டுடுறாங்க. காரணம்